வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் மதன். விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்புச் செய்திகள். இன்றிலிருந்து ரணில் விக்ரமசிங்கவை ரணில் ராஜபக்சே என்ற பெயரால் அழைக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா தெரிவிப்பு. சர்வதேசத்தின் ஒத்துழைப்பு ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருக்கின்றது என்ற நிலைப்பாடு தற்போது ஒரு மாயையாக மாறியுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவம்ச அறிவிப்பு. இலங்கையின் தேர்தல்களில் கலப்பு முறையை நடைமுறைப்படுத்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தினேஷ் குணவர்தன நாடாளுமன்றில் கருத்து. பொருளாதார கஷ்டங்களை எதிர்நோக்கியுள்ள குடும்பங்களுக்கு இந்த மாதம் முதல் 5,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என பெண்கள் சிறுவர் விவகாரம் மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் தெரிவிப்பு. ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்த முடிவு எந்த அளவுக்கு சரியானது என்பதை நாட்டு மக்கள் தற்போது புரிந்து கொண்டுள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவிப்பு. நாட்டில் மேற்கொள்ளப்படவுள்ள பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்பில் ரணில் விசேட உரை. தனியார் துறை ஊழியர்கள் மற்றும் தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளத்தை உயர்த்த நடவடிக்கை. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விநியோக செயற்பாடுகளில் ஊழல் இடம்பெறுவதாக தகவல். தொடர்பின விரிவான செய்திகள். இன்றிலிருந்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை ரணில் ராஜபக்சே என்ற பெயரால் அழைக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் கொழும்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பெண்கள் அமைப்பான ஐக்கிய பெண்கள் சக்தியினர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் இல்லத்திற்கு முன்னால் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். இதில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, எதிர்கால தலைமுறையினரை பாதுகாக்க வேண்டிய இந்த போலீசார் 73 வயதான இந்த நபரை பாதுகாக்கின்றனர். நாம் அந்த மனிதரை இன்று முதல் ரணில் விக்ரமசிங்க என்று அழைக்காது ரணில் ராஜபக்சே என்று அழைக்க வேண்டும். நாட்டு மக்களுக்கு பாவத்தை வழங்காது அரசியலை நிறுத்திவிட்டு வீட்டிலிருந்து நெட்ஃபிளிக்ஸ் பார்த்து கொண்டு இருக்குமாறு ரணில் விக்ரமசிங்கவிற்கு சொல்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார். ரணில் ராஜபக்சே வந்ததால் எந்த ஒரு கலந்துரையாடலும் வெற்றியளிக்கவில்லை, எதுவுமே நடக்கவில்லை. அதனால் இவற்றையெல்லாம் ஒருபுறம் வைத்துவிட்டு சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்குமாறு நாம் கூறுகின்றோம். ரணில் ராஜபக்சே மற்றும் கோத்தபாய ராஜபக்சே ஆகிய இருவரும் பதவியிலிருந்து விலகிச் செல்ல வேண்டுமென கோரியுள்ளார். சர்வதேசத்தின் ஒத்துழைப்பு ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருக்கின்றது என்ற நிலைப்பாடு தற்போது ஒரு மாயையாக மாறியுள்ளது எனவும், பிரச்சினைகளால் நிறைந்துள்ள நாட்டில் மேலும் பிரச்சினைகளை முன்வைக்க அவசியமில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், நாட்டின் பிரச்சினைகளை தீர்க்க பிரதமருக்கு மூளையில் பதில் இல்லை என்பதை காணக்கூடியதாக உள்ளது. பிரச்சனைகள் நிறைந்துள்ள நாட்டில் பிரச்சனைகளுக்கு தீர்வே அவசியம். விவசாயிகளுக்கு உரத்தை வழங்க முடியாத நிலையில் காமத்தொழில் அமைச்சர் பதவியதற்கு அரசாங்கத்தின் பொறுப்பற்ற பயணம் குறித்து அதிருப்தி இருக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் மக்களின் பிரச்சனைகளை பேச வேண்டிய நாடாளுமன்றத்தை கைவிட்டு விடுமுறை எடுக்க தயாரில்லை எனவும், பொறுப்பற்ற அரசாங்கம் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்காது பொருளாதாரத்தை அழித்து வருகின்றது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் தேர்தல்களில் கலப்பு முறையை நடைமுறைப்படுத்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாகவும், தேர்தல் முறையில் மாற்றங்களை கொண்டு வருவதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற செயற்குழு இந்த பரிந்துரையை செய்துள்ளதாகவும் அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் இன்றைய நாடாளுமன்றில் உரையாற்றிய அவர், உள்ளூராட்சி மாகாண மற்றும் பொது தேர்தல்களில் பெண்களுக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பது மாத்திரமன்றி இளைஞர்களின் அதிக பிரசன்னத்தையும் உறுதிப்படுத்தும் பரிந்துரைகள் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் செலவுகளை கட்டுப்படுத்துவது மற்றும் தேர்தல் பிரச்சாரங்களின் செலவுகளை கட்டுப்படுத்துவது தொடர்பான பரிந்துரைகளும் செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் மோசடிகளை தடுக்க முடியும் என்று நம்பப்படுகிறது என குறிப்பிட்ட அவர், அரச சொத்துக்கள் பயன்படுத்துவதை தடுக்கும் சட்டங்களை கொண்டு வருவதற்கான பரிந்துரைகளும் செய்யப்பட்டுள்ளன என குறிப்பிட்டுள்ளார். இதேவழி தேர்தல் வாக்களிப்பு முறையை விரைவுபடுத்தல் மற்றும் தேர்தல் முடிவுகளை விரைவில் அறிவித்தல் செயற்பாடுகளுக்காக நவீன முறைகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதோடு, வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் முறையை இலகுபடுத்தும் பரிந்துரையும் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல்களில் போட்டியிடுவதற்கும் சிரேஷ்ட அரச சேவையாளர்களுக்கு இருக்கும் தடைகளை நீக்கும் பரிந்துரையையும் நாடாளுமன்றம் செயற்குழு மேற்கொண்டுள்ளது. பொருளாதார கஷ்டங்களை எதிர்நோக்கியுள்ள குடும்பங்களுக்கு இந்த மாதம் முதல் 5,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என பெண்கள் சிறுவர் விவகாரம் மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்துள்ளது. பொருளாதார ரீதியாக கஷ்டங்களுக்கு உள்ளாகியுள்ள 33 லட்சம் குடும்பங்களுக்கு இந்த உதவி வழங்கப்படும் எனவும், உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆகியன இதற்கான நிதியுதவிகளை வழங்கியுள்ளதாக பெண்கள் சிறுவர் விவகாரம் மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் செயலாளர் நீல் பண்டார கூறியுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் தற்போதுள்ள பொருளாதார நெருக்கடி, பணம் வீக்கம், உணவு பற்றாக்குறை மற்றும் எரிபொருள் நெருக்கடி என்பன காரணமாக மக்கள் பெரும் கஷ்டங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். பல குடும்பங்கள் அன்றாடம் உணவை சாப்பிடுவதில் கூட பெரும் கஷ்டங்களை எதிர்நோக்கி வருகின்றதுடன் பலர் தொழில் வாய்ப்புகளையும் இழந்துள்ளதாக கூறப்படுகிறது.
இந்நிலையில் அன்றாடம் உழைத்து சாப்பிடும் மக்கள் பெரும் பொருளாதார கஷ்டங்களை எதிர்நோக்கியுள்ளதுடன் இவர்களுக்கு 6 மாதங்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தை ராஜபக்சவினரின் கீழ் பொறுப்பேற்பதில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்த முடிவு எந்தளவுக்கு சரியானது என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர் என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கொழும்பில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், எமது கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தூரநோக்கு சிந்தனை காரணமாக அவர் அரசாங்கத்தை பொறுப்பேற்கவில்லை. ராஜபக்சவினர் பரப்பிய முஸ்லிம் எதிர்ப்பு காரணமாக நிவாரண உதவியாக மத்திய கிழக்கு நாடுகளிடமிருந்து 1 சொட்டு எரிபொருள் கூட கிடைக்காது. ராஜபக்சவினர் இருக்கும் வரைக்கும் சர்வதேச உதவிகள் கிடைக்காது என குறிப்பிட்டுள்ளார். எனினும் எதிர்க்கட்சி தலைவரின் தலைமையின் கீழ் சரியான முறையில் சர்வகட்சி அரசாங்கம் ஒன்று அமைக்கப்படுமாயின் மத்திய கிழக்கு நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கடன் அடிப்படையில் எரிபொருள் மற்றும் எரிவாயுவை இறக்குமதி செய்ய முடியும். ஜனநாயக ஆட்சி நிர்வாக வரவை முன்வைப்பதன் மூலம் ஐரோப்பா உட்பட மேற்குலக நாடுகள் இலங்கைக்கு உதவுவதுடன் தற்போதைய அரசாங்கத்திற்கு உதவ எவரும் முன்வர மாட்டார்கள் என்பது தெளிவானது. இறுதியில் ஒரு நபர் காரணமாக முழு நாடும் துன்பத்தை அனுபவித்து வருகிறது. இதனால் நாங்கள் கோத்தபாய ராஜபக்சவை பதவியில் இருந்து வெளியேறுமாறு கூறுகின்றோம். ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு சர்வகட்சி அரசாங்கத்தை உருவாக்குவோம் என மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னும் 1 வாரத்துக்குள் ரணில் விக்ரமசிங்கவையும் விரட்ட வேண்டும் என என்னிடம் கூறினர். இதுவே தற்போது அரசாங்கத்திற்குள் இருக்கும் நிலைமை. ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் இருந்து வெளியேறியுள்ளார். ரணில் விக்ரமசிங்க கூறுவதை ஜனாதிபதி கவனத்தில் கொள்வதில்லை என்பதே இதற்கு காரணம். இப்படியான துயரமான நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டுள்ளார். முழு ஐக்கிய தேசிய கட்சியையும் அளித்த ரணில் தற்போது நாட்டுக்கும் மக்களுக்கும் துரோகம் அளித்துவிட்டு தனது அரசியலில் இறுதி அத்தியாயத்தில் இருந்து வருகிறார் எனவும் ராஜித சேனாரத்ன கூறியுள்ளார். இந்தியாவில் இருந்து வழங்கப்பட்ட 40,000 மெட்ரிக் டன் அரிசியை நாட்டிலுள்ள சமுர்த்தி பயனாளிகளுக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களுக்கும் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விசேட உரையாற்றிய இவர், பெருந்தோட்ட பகுதி மக்களுக்கு 15 கிலோ வீதம் கோதுமைமா 80 ரூபாய் விலையில் வழங்கப்படும் எனவும் இதுவரை $4 பில்லியன் இந்தியாவிடமிருந்து கடனாக பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் கடன்களை பெற்றுக் கொள்வதற்கென பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் நாளை 3 முக்கிய பிரமுகர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதுடன் இந்தியா, சீனா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளை இணைத்து இலங்கைக்கு உதவுவது தொடர்பில் ஓர் மாநாடு இடம்பெறவுள்ளது. இம்மூன்று நாடுகளும் 3 முறைகளின் கீழ் இலங்கைக்கு உதவி வழங்க தீர்மானம் எடுத்துள்ளன. இதேவழி உணவு பயிரிடும் திட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சீனி, பருப்பு, பெரிய வெங்காயம் போன்ற அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்யவென 112 இறக்குமதியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு $180 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சீனா மூலம் பெற்றுக்கொள்ளப்படும் 10,000 டன் அரிசி ஊடாக பாடசாலை மாணவர்களுக்கான பகல் உணர்வு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என பிரதமர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவழி உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி உதவியுடன் 150,000 மெட்ரிக் டன் யூரியா இறக்குமதி செய்யப்படவுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் சான்றிதழ் கிடைத்தால் மாத்திரமே எந்த நாடும் இலங்கைக்கு உதவி செய்யும். எனவே சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒரு உடன்பாட்டை எட்ட வேண்டும் எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். தனியார் துறை ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச சம்பளம் மற்றும் தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளம் போன்றவற்றை அதிகரிப்பதாகவும் அதற்கு தேவையான சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் என்றும் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சு நாணயக்கார உறுதியளித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, புதிதாக வரும் தொழில்களின் எண்ணிக்கை மற்றும் முதலீட்டாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் வேலைகளின் தரத்தை மேம்படுத்தவும் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் மாற்ற வேண்டும். ஆண் பெண் பாகுபாடை காட்டும் சட்டங்களை மாற்றுவதுடன் பாலின நடுநிலையான வேலை உலகத்தையும் நாம் உருவாக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் எழுந்துள்ளது. இது தொடர்பில் கலந்துரையாடல்களை நடத்தி தோட்ட தொழிலாளர்களுக்கும் உறுதியான சம்பள உயர்வை வழங்க வேண்டும், அவர்களை பாதுகாப்பதில் உறுதியாக இருக்கிறோம். இதேவழி தனியார் துறை ஊழியர்களின் குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளோம். அதன்படி எதிர்காலத்தில் நிலையான குறைந்தபட்ச ஊதியத்தை விதித்து தனியார் துறை ஊழியர்களின் குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதியான நிலைக்கு உயர்த்துவோம் என அவர் மீண்டும் தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனத்தின் விநியோக செயற்பாடுகளில் ஊழல் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
இது தொடர்பாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த செய்திகள் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன களஞ்சியம் மற்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஆகியவற்றின் அதிகாரிகள் நாளாந்தம் பெரும் தொகை பணத்தை லஞ்சமாக பெற்றுக் கொண்டிருக்கின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு விநியோகம் செய்யப்படும் போது வழங்கப்படும் 3 வீத தரகு பணம் தொழிற்சாலைகளுக்கான விநியோகத்தின் போது வழங்கப்படுவதில்லை. இதனால் தொழிற்சாலைகளுக்கான விநியோகம் சீராக நடைபெறுவதில்லை. இதேவழி டொலர்களில் எரிபொருள் கட்டணத்தை செலுத்தும் தொழிற்சாலைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தாலும் அந்த பட்டியலில் பெயரை உள்ளடக்க 50,000 வரை அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னரும் விநியோக ஊழியர்களுக்கு 10,000 தொடக்கம் 15,000 வரை கையூட்டு கொடுத்தால் மாத்திரமே விநியோகம் நடைபெறுகின்றது, இல்லையெனில் விநியோகத்தில் தாமதம் செய்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மறுபுறத்தில் லஞ்சம் வழங்கப்படாத எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு நாட்கணக்கில் எரிபொருள் அனுப்பி வைக்கப்படுவதில்லை எனவும், நாளாந்தம் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் விநியோகிக்கப்படும் எரிபொருளின் அளவை பொறுத்தவரை பொதுமக்கள் வரிசைகளில் காத்திருக்க வேண்டிய தேவையில்லை, ஆனால் அதிகாரிகளின் லஞ்ச ஆசை விநியோக நடவடிக்கைகளில் நிகழும் முறைகேடுகள் காரணமாக பொதுமக்கள் சிரமங்களை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளதாக குறித்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.